பாதம் நிற்க வேண்டிய நேரம், கைதட்டும் நேரம் அல்ல. என்னுடைய கடைசி நாள் சுட்டிங்க பிச்சாவரத்தில் ஒரு கத்தியை தூக்கி போட்டு பிடிக்கணும். அது யார் காலையாவது கையிலே பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நானே போட்டு அதை பிடிக்க கேமரா லோவாங்கல் வச்சு பிடிச்சேன். மூணு தடவை கத்தி தவறி விழுந்துருச்சு. நாலாவது தடவை என் காலில் வந்து கத்தி கொடுத்துச்சு. ரொம்ப பேர் அமைதி வந்துருச்சு. அவ்வளவு ரத்தம், ஒரு 300 பேர் பதறி போயிட்டு என் தூக்கிட்டு போயிட்டு அந்த படகுல வந்து அங்கிருந்த ஒரு மருத்துவர் இடத்துக்கு கொண்டு போனாங்க. என்னை காரில் ஏற்றும்போது 200 பேர் என்ன சொன்னாங்கன்னா, டிடி போடுங்க, டிடி போட்டுருங்க, டிடி போட்டுருங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த டாக்டர்கிட்ட போன உடனே ஒரு 55 வயது இருக்கும் அந்த டாக்டருக்கு. என்னை பார்த்துட்டு உள்ளே வாங்கன்னு சொன்னார். அது ஒரு வீடு மாதிரி, பழைய வீடு மாதிரி, காலில் செருப்பு. அப்படியே உள்ளே போயிட்டு என்னை பார்த்துட்டு அந்த அந்த புண்ணை பார்த்தேன். நான் அதுவும் கட்டுக்கட்டினேன், அந்த கட்டப்பிடிச்சு அந்த புண்ணை பார்த்தேன். பார்த்தா ஆழமான பொண்ணு தான் அப்படின்னாரு. பரவாயில்ல தப்பிச்சிங்க, ஒரு வெயின் பக்கத்தில், ஒரு நரம்பு பக்கத்தில் போச்சு, பரவாயில்ல தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி அதை தொடச்ச அழுத்தி தொடச்சு வழி வரும் முறை குறைச்சு. நான் அவரை பார்க்குறேன், அவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஒரு டாக்டரான நம்பிக்கை இல்லை. அவர் உருவம் பார்க்கல, எனக்கு ஒரு நகரத்தைச் சேர்ந்த ஒரு டாக்டரை போல இல்லை, ஏதோ ஒரு குவாக் போல இருந்துச்சு. குவாக் குவாக், நான் வந்து சும்மா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்க ஒரு டாக்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார், மருந்து இது போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ என்னுடைய கூட சுற்றி இருக்கவங்க 4 பேர் இருக்கிறாங்க, வந்து அவர் நம்பர் தொடக்கிறாரு. அப்புறம் ஒரு மருந்து, சின்ன மருந்தை போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டு கட்டுறாரு. என் கூட இருந்த ஒரு 4-5 அறிவாளிகள், டாக்டர் டிடி போடலையா, டிடி போடலையாரு. ஆனால் அதுக்கு முன்னால் நான் உள்ளே வந்தவொன்னு எனக்கு என்ன பண்ணி என்னுடைய பிளட்டை டெஸ்ட் பண்ணார். இதெல்லாம் ரொம்ப சைலண்டாக போட்டார். கண்ணாடி எடுத்துக்கிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு சரியாக என் போகணுன்னே, என்ன டாக்டர் நீங்கள் டிடி போடல அப்படின்னு ஒன்று, இது என் மண்ணியா, என் மண்ணில் வந்து உப்பு தண்ணி இருக்கு, அதுக்குள்ளே தான் நீ ஷூட்டிங் பண்ணியிருக்க, உனக்கு அதுதான் என் டிடி, உனக்கு டிடி வேணாயான்னு சொன்னான். ஒரு மருத்துவன் என்பவன் ஒரு மண்ணை புரிந்து கொண்டவன் தான் மருத்துவன், மனிதர்களை நேசிப்பவன் தான் மருத்துவன். நம்ம எத்தனை பேர் சினிமாக்கு வந்திருக்கோம், நல்லா நெஞ்ச கைட்டு சொல்லுங்க, சினிமாக்கு வரவன் எல்லாம் எதுக்கு வரான், புகழுக்கும் பணத்திற்கும் பல விஷயங்களுக்கும். கொஞ்சம் ரொம்ப கம்மி பேர் வந்து இதயத்திலிருந்து இந்த சமூகத்துக்கு கதை சொல்லணும்னு வரும், ரொம்ப கம்மி பேர். எல்லாருக்கும் தெரியும் உங்க படங்கள் ப்ரூவ் பண்ணிருக்கு நீங்க யாருன்னு, 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை சொல்லும். அப்போ ஒவ்வொரு கலைஞனும் கனவோடு வருகிறான், என்னன்னா நான் சாதிக்கணும்னு வர்றான். ஆனா அவள் இந்த சமூகத்தை காக்கணும்னு வர்றாயா, அவதான் என் பெரியார், கலைஞனோட பெரியார். நான் ஒவ்வொரு அசிண்டாட்டை கேட்பேன், நீ ஏன் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு கேட்பேன். சும்மா அவன் என்ன பதில் வருது, அவன் எப்படி பேசுறான், ஏன்னா ஒரு அசிண்டாட் வரும்போது அவன் எப்படி மொழி இருக்குன்னு நான் பாக்குறேன். சும்மா ஒரு சும்மா ஒரு விரையா தூக்கி போடுறேன், ஒரு 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 கொஸ்டின் தூக்கி போடுறேன். நீ ஏன்டா நீ டாக்டர் ஆகல, நீ ஏன்டா மிலிட்டரி மேன் ஆகல. இல்லை சார், நான் வந்து கதை சொல்லுங்க சார், நான் நிறைய சாப்பிட்டேன் சார், நான் வந்து வறுமையான குடும்பத்தில் வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நிறைய ப்ரூஃப் பண்ணேன். அவன் பாவம் குழந்தை, தன் வாழ்நாளில் சுற்றி பார்க்காத உத்து பார்க்காத ஒரு குழந்தையவன், ஒரு கலைஞன் ஆகுறான், பின்னால் வந்து கதை சொல்ல பழகிக்கிறான். அப்புறம் எதுக்கு கதை சொல்றேன்னு அவனுக்கு ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கதைகள் பண்றான், அதுக்குள்ள ஒரு 3 படம் எல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு அப்புறம் ஒரு படம். ஆனா என் குழந்தை அனிதா, என் குழந்தை, என் குழந்தை பிறந்த மாதத்திலே பிறந்திருக்க, 2000 வருஷத்துல பிறந்திருக்கான் என் குழந்தை. எனக்கு நிறைய தெரியாதுங்க, மயில் நான் எதையுமே படிக்கிறதுக்கு, நீட்டு வெங்காயம் எல்லாம் படிக்கிறதே கிடையாது. ஏன்னா என் சமூகத்தின் மேல நம்பிக்கையே, இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த பாலிட்டிஷியனை பார்த்து நம்பிக்கையே கிடையாது. நான் வரும்போது வந்து நான் ரொம்ப பயந்துட்டே வந்தேன், என்ன பேச போறேன். கடைசி வந்து அவன் என் தம்பி வந்து என்னை தூண்டி விடுறான், தூண்டில் போடுகிறான், தூண்டி மட்டும் இல்லை தூண்டில் போடுகிறான், வெடி வை நான்றான், வெடி வச்சுட்டான். என்ன நடக்குதுங்க இந்த சமூகத்தில், ஒரு கிராமத்திலிருந்து வந்து அம்மா கிடையாது செத்து, கொஞ்ச நாளில் செத்து போயிருக்கான், பாட்டி வளர்க்குறா, தகப்பன் வந்து ஒரு தாக்கு தாக்கு தைக்கிற ஒரு தொழிலாளி, அவ வந்து ஒரு பெரிய ஒரு புத்தகின் தரம் அழகு சொன்னார், ஒரு பெரிய எழுத்தாளர், அதை வந்து சரி அவன் எழுத்த படிச்சது இல்லை, எல்லாம் படிச்சு அதை பார்த்தோன்னே நான் பார்த்தேன், நான் இமேஜை பார்த்தேன், நான் வந்து ரெண்டு அவளை பார்த்துட்டே இருக்கேன்,
எனக்கு தெரிந்து புத்தனுக்கு அப்புறம் இதுதாங்க ஒரு என்லைட்மெண்ட் ஆன ஒரு ஒரு போர்ஷன். இது வந்து கிரேட் லோட்டஸ் போர்ஷன் சொல்லுவாங்க. லோட்டஸ் போர்ஷன் வந்து புத்தன் கை வச்சிருப்பான், அவ புத்தகத்தின் மேல கை வச்சிருக்கான். அந்த முகத்தை பாருங்க, இந்த முகத்தின் அழகை பாருங்க, இந்த கருணை வடிவான முகத்தை பாருங்க. நம் மகள் ஐயா அவள், நம் மகள், நம் வயிற்றில் பிறந்த மகள் ஐயா. நம் நம்ம பெத்து வெளியே வந்து 17 வயசாகி நம்ம சாங்க அரசியல்வாதிகள் கொலை பண்ணவில்லை, நம்ம தான் கொலை பண்ணோம். நம்ம கொஞ்சம் அவேரா இல்ல, நம்ம அவேரா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் யோசிக்கிறேன், நான் ரொம்ப யோசிக்கிறேன். அதாவது எனக்கு வந்து 2-3 நாள் தான் தெரிஞ்சுதான், இறந்து போனா படிச்சேன், காதல கேட்டேன், அனிதா அனிதா கேட்டு நான் உண்மையை சொல்கிறேன். நான் நீங்க வந்து என்ன அனிதாவை ஃபாலோ பண்ணிக்கிறேன், மன்னிக்கணும். 25 வருஷம் ஆச்சு நான் டிவி பார்க்கல, 25 வருஷம் நான் பேப்பர் படிக்க, மன்னிச்சு பெரிய பெரிய செலிபிரிட்டிகள் தான் விக்கிபீடியால பேஜ் வரும், என் மகளுக்கு வந்து விட்டது ஐயா விக்கிபீடியால எழுதியிருக்கான், போராளியும் எழுதியிருக்கான். அதை படித்தா நான் போடுறேன், எனக்கு புரிய. ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்கு, ஒரு கிராமத்திலிருந்து ஒரு குழந்தை வந்து படிக்கணும், 100 மார்க் வாங்குறான், அந்த பாலா போன மேக்ஸ்லையும் அந்த பாலா போன பிசிக்ஸையும் அதை வாங்கிட்டு வந்து அது அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பாவையே அதை வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு துறவு நிலையில் நான் வந்து இந்த என்ன ஆம்பிஷன் இருக்கும் ஒரு டாக்டருக்கு, அதிகமா மார்க் வாங்கி எப்படியோ பாஸ் ஆன போன எல்லா டாக்டரையும் நம்ம தான் பாக்குறோமே, கட்டணம் கட்டணமா கட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்களே, கிட்னியை திருடி விட்டு கண்ணை திருடி விட்டு சம்பாதிக்கிறாங்களே, அத்தனை டாக்டர் நம்ம தான் கண்ணு பண்ணல பாத்துருக்கோமே. ஆனா அவன் அப்படி வரல, அவன் ஒரு உண்மையாக என் சமூகத்திற்கு சமூகத்திற்கு வேணாங்க, அவன் பிறந்த கிராமத்தை பத்திரமா பார்த்திருப்பாங்க. நம்ம என்ன படி அந்த எக்ஸாம் முடி எனக்கு ஓ இவெல்லாம் பேசவே வேணும். சீதை இல்லாச்சு, ஒரு எவ்வளவு இல்லாச்சு, ஏன்னா அந்த ஒரு கண்ட்ரியில எவ்வளவு அறிவாளிகள் இருக்கிறாங்க, ஒரு அறிவு வேணுமா? ஒரு கிராமத்துல இருந்த குழந்த அவ வந்து திருப்பி இருக்காது, அவ பஸ்ல போக முடியாது, அவ 3 மைல் விளக்கு ரோட்ல வந்து விளக்கு ரோட்ல பஸ் ஏறணும், டவுன் பஸ்ல, டவுன் பஸ்ல வந்து ஏறணும், அவ்வளவுதான் காசு இருக்கும். அவ பள்ளிக்கு போகணும், அவ பள்ளியில இருந்து வறுமை, அவ என்ன சாப்பிட்டாலோ மத்தியானம் சாப்பிடுறதுக்கு அவங்க அம்மா என்ன என்ன வச்சு கொடுத்தாலோ அந்த டிஃபன் பாக்ஸ்ல அவ படிக்கணும், அந்த பசியில அவ படிப்பு ஏற்றிக்கிறா. அப்படி ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட குழந்தைய அந்த குழந்தைய தள்ளி வைப்பான் அந்த ஸ்கூல்லயே, அவ அதையெல்லாம் மீறி படிக்கணும். அம்பேத்கர் வந்து சாக்கில உட்கார வச்சாங்க, அது மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க வேற ஒரு சாக்கு, அவ படிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும், புரிஞ்சு மனப்பாடம் பண்ணணும், புரிஞ்சாதான் 100 மார்க் வாங்க முடியும். மனப்பாடம் பண்ணி 100 மார்க் வாங்க முடியாது, தெரியும் அவன் புரிஞ்சுதான் 100 மார்க் வாங்கிட்டான். புரியாம மனப்பாடம் பண்ணி 90 மார்க் வாங்கலாம், நீங்க வந்து 70 மார்க் வாங்கலாம், புரிந்தால் மட்டுமே 100 வாங்கும், 100 வாங்கியிருக்கான். எவ்வளவு பெரிய மாமேதை வாங்குறான், அப்ப அந்த பெண் வாங்குறான், அதை வாங்கி முடிக்கிறான். அந்த எஜுகேஷன், அந்த செகண்டரி எஜுகேஷன்ல அந்த மார்க் பிடிக்கிறோம், அதுல வந்து மிகச்சிறந்த இடத்துக்கு 196 மார்க் கட்சி. அதுக்கப்புறம் அவன் விரும்பும் தொழிலுக்கு போறான், அவ விரும்பும் ஒரு துறைக்கு போகணும். அவ துறைக்கு போகும்போது எனக்கு தெரியும் இந்தியா ஒரு ஹைலி பாப்புலரிட்டி, பயங்கரமான பாப்புலரிட்டி, சோ யூ ஹேவ் டு செலக்ட் ஆன் வாட் பேசிஸ். ஷி ஹஸ் ஆல்ரெடி காட் மெரிட். இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் இந்த மாதிரி மெரிட்ஸ் உள்ள குழந்தைகள் வரும். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அவங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் போடாம நீட்டுன்னு அவங்களை சாவடிக்கிறதுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க, அதுக்கு பேர் நீட்டு. என்ன பொறுமைய, இந்த உலகம் எப்படியே என்ன படிக்கிட்டு இருக்கோம்? இந்த இரவு இப்படியே போயிட்டு நல்லா பேசினார் அவரு, அவர் ரொம்ப நல்லா பேசினார்ல, இவர் நல்லா பேசினார்ல, சூப்பரன் சமைச்சா அவர் தண்ணி போட்டு படுத்துற போறோமா? ஏய் நாளிலிருந்து ஆரம்பிடா, நாளிலிருந்து ஆரம்பிங்க. இந்த இரவு நாளை இரவாக மாறட்டும், அடுத்த நாள் இரவு மாறட்டும். ஏங்க நம்ம வந்து ஒரு தமிழ் உணர்வுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முந்தி ஒரு வீர விளையாட்டுக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்ல, ஒரு வீர விளையாட்டுக்காக, இட்ஸ் ஆப்ஜெக்டிவ்.
இட்ஸ் எ சப்ஜெக்ட். என் குடும்பம், என் மகள், உங்கள் மகள் செத்துருக்கா, இதுக்கு நம்ம போராடணும். வேற எதுக்கு போராடணும்? எதுக்கு போராடணும்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு எரிமலை ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம போட்டு போட்டு அடைக்கிறோம். நம்மளுக்கு வந்து வயசாகும் போது அடைக்கிறோம், நம்மளுடைய சமூகம் அடைக்குது, நம்மளுடைய தொழில் அடைக்குது, நம்மளுடைய இருக்கிற இடம் சொசைட்டி வந்து நம்ம அடைக்குது. ஆனால் எரிமலை எரிமலை இருந்து அப்படியே உள்ளுக்குள்ள அணி, அப்படி அணி அப்படி அமர்ந்து போகக்கூடாது. இதுதான் தருணம். என்னமோ பேசுறாங்க, அதை மாத்திரம் தனிநாடு கேட்போங்க, தனிநாடு கேட்போம். என்ன தப்பு? ஒவ்வொரு யூகஸ்லாவியா செகஸ்லாவியா பிரியலையா? வேற வழியே கிடையாதுங்க, போராடி பார்ப்ப முடியல, தனிநாடு கேட்போம். என்ன தப்பு? ஒரு பூச்சியை போல காலில் அடியில் மிதித்துக் கொண்டிருக்கிறோம், மிதிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பண்ணுவோம்? இந்த குழந்தையை ஒரு சாவை நம்ம நிப்பாட்ட போறோமா? இந்த ஒரு சாவோட நிப்பாட்ட போறோமா? நீங்க நினைக்கிறீங்களா? நாளை நம்ம சும்மா போயிட்டோம்னா ஒவ்வொரு 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 மாதத்திலும் ஒவ்வொரு சாவு. அப்புறம் ஒருத்தங்க வந்து அந்த வந்து ஒரு ஒரு சூசைடை பத்தி அவள் வந்து கொஞ்சம் மெச்சூரா இருந்திருக்கலாம், அவ கொஞ்சம் பக்குவப்படுத்திருக்கலாம், அதை படுவாதீங்களா? உலகத்தின் மோஸ்ட் மெச்சூர் ஆக்ட் வந்து கமிட்டிங் சூசைட், தெரியுமா உங்களுக்கு? மோஸ்ட் மெச்சூர் ஆக்ட், தி ஆக்ட் இஸ் an action. It is not to kill somebody, to kill myself. ஜப்பான்ல ஹாரா கிலிங் சொல்றான், ஹானர், அவுட் ஆஃப் ஹானர் தே கில் தம்செல்ஃப், செப்புக்குள் சொல்றான். அந்த ஏழு நாட்கள் அந்த அந்த மன ஓட்டம் என்ன இருக்கும்? அவர் தோத்து போய் சாங்கலையா? அவ இரும்பாயிட்டான், அவ ஃபாசில் ஆயிட்டான். அவருடைய ஞானம் இப்படி பிறக்கவில்லை, அவர் மானம் இப்படி போயிட்டு அந்த ஞானம் உள்ள போயிடுச்சு. தேவையில்லை இந்த உலகம். என்ன மயிறு உலகம் இந்த உலகம்? இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. உண்மையாவே நம்மளுக்கு மானம் சூடு சொன்னா நான் என்ன போறேன்னு, அதான் நான் மானம் சூடு சொன்னேன். அடுத்த வருடம் அவளுடைய பிறந்த நாள் என்று, டே தம்பி நான் கேட்கிறேன், இந்த பீச்சில் பல சிலைகள் சும்மாவே இருக்கு, அதை பிடிக்க போட்டு அவசர வைக்கணும், ஹோட்டலில் வைக்கணும், அதுக்கு நம்ம வந்து கொண்டாடணும். அந்த இடத்திலே, அந்த இடத்திலே அது ஒரு வீர திருமகளின் இடம். எந்த வீர வீர திருமகள், எந்த வீர வணக்கம், எந்த எந்த ஆக்ட் நம்ம பண்ணணும், அங்கே இருந்தாங்க நம்ம ஆரம்பிக்கணும், நம்ம சத்தியம் பண்ணுவோம். எனக்கு ஒரு மகள் இருக்க, நான் தண்ணி போட்டு பேசி கொண்டீங்க, ரொம்ப வருந்துறேன். இன்னும் நான் உண்மை இன்னும் கொஞ்சம் எனக்கு சென்சார் உள்ள வர ஒரு சமூகம் எனக்கு சென்சார் கொடுக்குது. 46 வயசு ஆயிடுச்சு, மயிரா போச்சு. ரொம்ப முக்கியமான தருணம் இந்த 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 பிரயாணத்துல, இந்த 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 ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா அழிக்கணும். நம்ம பேசவே முடியாது. ஒரு ஒரு புத்தகம் இருக்கு ஆப்பிரிக்கா பற்றி, அந்த ஆப்பிரிக்கா பற்றி ஒரு பெரிய பண்ண முதல் பக்கத்தை ஓபன் பண்றேன். அதுல எழுதிட்டு, என் ஆதி தாத்தா ஆப்பிரிக்காவில் தான் பிறந்தான்னு சொல்றான். ஆடி பிள்ளை யார் இருந்தாங்க? நான் புரட்டி பார்த்தாங்க யாருன்னு போய் அவன் போட்டோ போய் பார்த்தா அவன் ஒரு வெள்ளக்காரன் எழுதுறாங்க. ஆதி தாத்தா ஆப்பிரிக்காவிலும், ஆதி தாத்தா தமிழகத்தில் தான் ஏன் பிறந்தா, வேற எங்கேயுமே பிறக்கலையா? ஆதி தாத்தா பிறந்தா, பாட்டி இங்க பிறந்தாங்களா? இந்த உலகத்தில் முதலில் பிறந்தவர், முதலில் ஆண்டவர் இங்கேயிருந்து வந்து வந்து நாட்டுக்கு வந்துங்க. இந்த நாடு வந்து எப்படின்னா, சோ மச் ஆஃப் லவ், சோ மச் ஆஃப் எப்படி சொல்றது, அது வந்து ஒரு குழந்தைத்தனமான அப்படியே மாறி அணைச்சேன். மாறி அணைக்கும் போது என்ன பண்றேன்? என் என் முனைக்காம்புகளை நான் வந்து பால் கொடுக்கும் போது முனைக்காம்புகளை அறுத்து போறேன். போதும், பேச முடியல எங்க தமிழ்நாட்டுல, தெரியல, ரொம்ப பெருசா நிறைய பேர் ஸ்காலர்லயே பேசுறாங்க, எனக்கு தெரியாது. I don't want involved in modern politics. I don't want, I never given a single comment on politics. I am reading Plato. I am reading, ரொம்ப சின்சியரா படிச்சிருக்கேன். என்ன
பேசினா புத்தர் அப்படியே பேஸ்புக்க திருப்பிட்டார். இன்னொரு சமூகம் இன்னொரு சமூகம் தமிழங்க எல்லாருமே ஒரே நாட்டில் பிறந்தாங்க. திட்டான் அங்கிருந்து கட்டமா இருந்தான், அங்கிருந்து கட்டம் அவன் திட்டம் தம்பி வச்சிருக்கான். என்ன வசதி சொல்லுவான் அவன், என்ன பாவம் பண்ணா? ஒரு சமூகத்திற்கு நல்ல படமும் நல்லா இருக்கணும், இந்த சமூகத்தை நல்லா வரணும், போறான் என்ன தப்பு? அவன் ஒரு நோபல் மேன், அவனை போலில் தொங்க வச்சு போலில் தொங்க வச்சு அப்படி பத்திரமா பார்த்துருந்தேன். எப்படி இந்த சமூகம்? தயவு செய்து நண்பர்களே, இங்க இருக்கவங்க யாருமே பேஸ்புக் போறீங்க, பிளீஸ் பிளீஸ் பாய்காட் பேஸ்புக் அண்ட் ட்விட்டர். இனிமே பேசி ஆர்கியூ பண்ணி உங்களுக்கு ஒண்ணுமே ஆப்போம்ல. பிளீஸ் வி வில் ஸ்டார்ட் டுயிங் ஆக்சன், வில் டு வில் டு आवर ரெவல்யூஷன் இன் आवर ஆக்சன், நாட் பிலீவ் இன் யுவர் பட். நீங்க சரி எத்தனை சரிச்சு பாருங்க, உங்களை எல்லாம் கவிங்க நினைக்கிறது. நம்ம எல்லாம் உடனே நம்பிடுறோம், நம்ம லாங்குவேஜ் பார்த்து நம்மளாம் அப்படியே உப்பு அப்படியே பார்த்து நம்மளாம் எடுத்துக்கணும். நைட்டு திருப்பி பார்ப்போம், நம்ம இப்படிலாம் அடிச்சுக்கணும். முட்டாள்களாக்கி விட்டது இந்த கேட்ஜெட்ஸ். These gadgets, the so-called fucking gadgets, made us mad. They said, come out. முதல் ரெவல்யூஷன் தான் Facebook. நீ நினைச்சிருக்கீங்களா பெரிய Facebook சமூக மாற்றம் ஒரு ரங்கம் நடக்குது? Facebook சினிமா போயிட்டு இருக்கான், அரசியல் பேசுறான், அந்த பொம்பளை படத்தை திரும்பி திரும்பி பாக்குறான், இந்த பொம்பளை வந்து வீடியோ எடுத்து பாக்குறான், வேற என்னென்ன Facebook நடக்குது? சமூக மாற்றம் மாத்திரம் போய் குளிக்கிறத போட்டோ வைக்கிறத பாக்குறான், இதுதான் சமூக மாற்றம் நடக்குதா? இது தொண்ணு தொட்டு பாட்டுத்தனங்க இருக்கும். சமூக மாற்றம் இன்று நடக்க வேண்டும், இன்று நடக்காரம் வைக்கப்படணும். நம்ம விஷுடம் கட்ஸ். அப்புறம் ரெண்டு பேர் மாஸ்டர் ஒருவர் பேசிக்கே இந்த நாட்டை தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம், தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம். ரெண்டு பேர் யாருன்னு தெரியும். இதெல்லாம் பாக்குறேன். இட் வாஸ் அன்னெசரி ஃபார் மீ டு கமெண்ட், பட் நவ் இட் இஸ் நெசசரி ஐ ஷட் டாக் அபௌட் தட். என்ன ஏமாத்துறீங்க ஊரை? எப்படியா நீங்க வந்து மக்களை காப்பாற்ற முடியும்? ஒரு நாள் ஒரு காரை விட்டு இறங்கி வந்து நீ வந்து நடந்து போய் நாலு பேர் வீட்டில் உட்கார முடியுமா? நான் பேர் நான் என்னுடைய சகோதரனுடைய கப்பத்துடைய கப்பத்து இருக்க முடியுமா? நான் கிராஸ் ரூட்ல இருந்து வந்த வேணாம், ஒரு டவுசரை ஒன்றரை வருடங்கள் அந்த நீ போட்டு வாழ்ந்து வந்த வேணாம். சினிமா சும்மா வரல, சினிமா கார வரல, என் அப்பா அவனா கார வரல, அடிமை தொழில் செய்து வந்த வேணாம். நீங்க very proud about that. There are people 36-40% of people are ready to watch my movie and my brother's movie. Actually we have audience to see because we want to do some good movies. சமூகத்தில் அவளை அக்கறை கொண்டிருக்கிறோம். கோமா பேசுறாங்க, ராக சொல்லி திட்டுக்கமா, நீ ரொம்ப கோமா பேசு. கோமா பேசாம எப்படி இருக்க முடியுமோ? ஏதோ ஒரு வகையை கோபத்தை சொல்லணும்ல. இந்த மேடை சரியான தருணமான மேடை. இப்ப நான் போன மாதிரி ஆபீஸ் திட்டு வாங்க சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிருக்கோம் சார். மைண்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பேச முடியும்? மகள் திட்டு போயிட்டா, மகள் திட்டு போன வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி பேச முடியும்? நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு அழுக முடியும். ஆனால் அழுது அந்த ஒரு நண்பர் வந்து பேச முடியும். எனக்கு நான் மயக்க நிலைமையில இருந்தேங்க நண்பர், மயக்க நிலைமையில் மயக்க. அந்த குழந்தைய வந்து நான் பார்த்தேன், போட்டோ பார்த்தேன், போட்டோ நான் பார்த்தேன். எப்படி நிற்கிறேன்னா, நீங்கெல்லாம் ஆம்பளைங்க தான் கேட்குற மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்கான். புத்தனின் ஞான உதயத்தை அவள் கேலி செய்கிறான். It is not simply a small act or tomorrow, it's a small death. Yeah, I don't believe in God. I don't believe in my reincarnation, fucking next life. அங்கே போயிட்டுப்பா நான் வந்து நரகத்துலயோ அல்லது வந்து சொற்களிலே கம்பஸ் போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். ஐ டோன்ட் பிலீவ் தட். ஆல் தி ஷிட் மை மை அப்பா ஐ அம்மா பிலீவ் பண்ணுவாங்க, நான் பிலீவ் பண்ண மாட்டேன். இதுவே போர் அடிக்கும் மொத்தம் 46 வயசு மொத்தம். அதுக்கப்புறம் போய் வாழ்ந்து 60 வயசு 70 வயசு கெட்டு மொத்தம் ஒரு வயசான அளவு தாடி வச்சுட்டு நிப்பா, அவர் வந்து என்னப்பா பண்ண, அது பண்ண, இது பண்ணியா, இதெல்லாம் கேட்டு போர் அடிக்கிறியா? லாஜிக்கே கிடையாது. You need to be an atheist, you need a bigger logic. Very simple. Don't you think you are bored? நான் கடவுளே வந்தவங்க சார் போர், எனக்கு 40 போர் இருந்துட்டு பல கோடி ஆண்டுகள் எப்படியா வாழ்ந்து நீ தற்கொலை பண்ணிக்கலாம் கேட்டேன். So we live, we come, somehow there's an accident. Astronomically, it's a great accident, a beautiful accident that we all, is something formed, the universe, and then the bigger thing, the sun and the stars and the small planet, and the planet, நம்மலாம் வந்துட்டோம். அப்படியே டார்வின் கரெக்ட்,
எனக்கு தெரிந்து இந்தியாவில் காந்தி அம்பேத்கர் பெரியார் அப்புறம் இவன் தான் நான் பெரிய போராளி. மிச்சம் வாயிலா பேசுறான். இவளுக்கு செலவைங்க, அது ஒரு குறியீடு. அது செலவைக்கிறது சிலை யாருமே புரிஞ்சுக்கல. சிலையை போட்டு பாவம் எல்லாமே வந்து நம்ம வந்து கூட்டு கட்டிருக்கோம். சிலைக்கு கூட சிறந்த விடுதலை கிடையாது இந்த நாட்டுல. இல்லன்னா செருப்பு போட்டுருவான், நைட்ல தீ அடிச்சு ஊத்திடுவான். சிலைக்கு கூட நான் அந்த நாட்டுல வந்து இது ஒரு நாடாங்கிறது. சிலைக்கு ஒரு சிலைக்கு அவ அப்படியே புன்னகையை தொங்க போடுறேன்.
லெட் அஸ் அவேக் அவேக். இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் அடிமைகளை தான் நம்ம எதுவுமே பேசுது. இந்த ரெண்டு தலைவர்கள் சொன்னாங்களே ஜெயலலிதா மறுபடியும் என்ன பேசினாங்க, எதாவது பேசிக்கிறாங்களா, கொண்டுடுவாங்க அந்த மாதிரி அப்ப எதாவது பேசிருக்காங்களா? ஏன்னா இப்ப வந்து சரியில்லை, இப்ப லூசா இருக்கு, உடனே பயங்கர கொள்கை வைக்கும். நாங்கள் இப்ப என்னையோ என்ன ஏமா ஊரை ஏமாத்துறீங்க, என்னையா ஊரை ஏமாத்துறீங்க, உங்க மன உங்க மனசாட்சி உங்களுக்கு மனசாட்சி எங்களுக்கு அறிவு இருக்கே. அப்படி ரெண்டு பேர்ல யாரா வந்தா டே நீ தான் கட்சி தரணும், நீ தான் அப்படின்னு வருவேன். நான் அவன் வந்து அவருக்கு படம் எடுத்தா நல்லா பயந்துட முடியுமா? அவன் தான் அவருக்கு படம் எடுக்கலாம், நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன், எனக்கு போதும். இப்படி ஒவ்வொன்றும் நடந்துட்டே இருக்கு, நம்ம காதல கேட்டு இந்த இந்த காதல் எப்படிங்க, இந்த இயற்கை ரொம்ப ஒரு சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸ். ஆப்பிரிக்கால ஒரு எலி இருக்கு, அந்த எலி வந்து எப்படின்னா வந்து பொடிக்கல தான் இருக்கும், அதாவது அது அது போன அந்த 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 பிறந்திருக்கு, அது கண்ணு கிடையாது காது மட்டும், அது வந்து இறகை தேடுவதும் காதினுடைய இதில் வச்சு, தன்னுடைய தன்னுடைய மனைவியை தேடுவதும் காதலை தேடுவதும் காதல் தான் வச்சு, அது ஸ்மெல் கொடுக்கு. அந்த காதை நம்ம எப்படி நம்ம அபியூஸ் பண்ணோம், பேசிக்கலாம் வரவெல்லாம் கொண்டு பேசுறோம், இனிமே தாங்காது. சிஸ்டர் நல்லா இல்லை அடா பாதிக்கலாம், சிஸ்டம் நாரி போய் டீ ஆயிடுச்சு, எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, மற்ற எப்போ நான் சங்கம் வாழ்ந்தேன். அதுதான் நம்ம கேட்குறேன் காதில் ரொம்ப க்ளீனாக கேட்குறோம். தலைவர் என்ன சொல்லிட்டாரு, தலைவன் சொல்லாதையா, நீங்க தான் என் தலைவன், ஒவ்வொருத்தன் தலைவன். தேங்க்யூ ஸோ மச். நான் சத்தியம் பேசியிருக்கேன் சார், சத்தியம். அப்படி இங்க இருக்க நண்பர்கள் நாளைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கட்சி ஆரம்பிச்சா நான் கடைசி வரைக்கும் தொண்டனா இருக்கேன், எனக்கு ஒரு நாற்காலி வேணும், நான் கீழே உட்காந்து வேலை செய்யலாம். மீண்டும் ஒரு முறை இந்த தாயை, என் மகளை, இந்த பராசக்தியை, இந்த ஆதிசக்தியை, இந்த காளியாத்தாவை நாம் வணங்குவோம். மறக்கக்கூடாது, இது ஒரு குறியீடு, நம்ம வாழ்க்கையில் நடந்த குறியீடு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கும். நன்றி.